ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ்நாடு அரசு கல்லூரியில் ஒரு எண்பத்தெட்டு காலி கிட்ட கொடுத்துருக்காங்க நேரடி பணி நியமனம் தேர்வு இல்லை கட்டணம் இல்லை ஒரு சூப்பரான வேலையை எப்படியே சொல்லலாம் ஜூனியர் ஆராய்ச்சி கூட்டுறவு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ திட்ட உதவியாளர் ப்ராஜெக்ட் ஃபெலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் எண்பத்தெட்டு காலி பண்ணிய கிட்ட கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன வேக்கன்சி எப்படி ஓப்பன் அப்ளை பண்ணோம் என்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடை சரிக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலக்ராம் குரூப் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் எண்பத்தெட்டு காலி பண்ணையிட்ட கேக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி எயிட்டி எயிட் சொல்லி கொடுத்துருக்காங்க கால் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் ப்ராஜெக்ட் ஃபெலோனு கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியான்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் போஸ்ட் எண்பத்தி எட்டு போஸ்ட்டில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு முப்பத்தோராயிரமும் அண்டு ப்ராஜெக்ட் ஃபெல்லோவுக்கு பதினாறாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் உங்களுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்டுக்கான டியூரேஷன் கொடுத்துருக்காங்க ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க பிஜி டிகிரி முடிச்சுட்டு ரிலவன் டிசிப்ளின்லாம் ஐம்பத்தஞ்சு மார்க் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் வித் நெட்டு கேட் எதனா ஒன்று முடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் அவைலபிள் பர்மான் ஆம்ஸுங்க கொடுத்துருக்காங்க கேட்டு நெட்டு முடிச்சு வந்தவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்சேஷன் இருக்கு அண்ட் ப்ராஜெக்ட் ஃபேலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வந்து டிசிப்ளின் ஏதோ ஒரு டிசிப்ளின் நான் கொடுத்துருக்க டிசிப்ளின்லாம் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்சேஷன் ஆஸ் கவர்மெண்ட் நார்ஸ் பிரகாங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களோட வெப்சைட் அட்ரஸுக்கான லிங்க்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நவம்பர் இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ அண்ட் ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனு மதுரை காமராஜா யூனிவர்சிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க என்ன ஓப்பனிங்கிறத நம்பர் ஆஃப் வேக்கன்சி நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பயாலஜிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு போஸ்ட் கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி பாட்னி ஜோலஜி ஜாமண்ட்ரி மைக்ரோபயாலஜி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க எம்டெக் முடிச்சவங்க மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்கோம் அப்படி ப வந்து நம்ப ஒம்பது போஸ்ட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் பதினோரு போஸ்ட்டும் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் டெக்னால ஐடி முடித்தவங்க அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க எம்இ எம் டெக் எம்சிஏ எம்எஸ்சி எம் அது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் லாஜிஸ்டிக் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு எம்ஏ லாங்குவேஜ் முடிச்சுக்கணும் இப்போ பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோ எம்ஏ ஃப்ளோக்கர் ஃப்ளோக்கர்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அது முடிச்சுக்கணும்னு மேத்தமெட்டிக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ஜுவாலஜி அப்புறம் பாட்னி பயோடெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி ஹிஸ்ட்ரி டிடினா டிப்பா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு தொலைத்துறை கல்வியில் வந்து வந்து ஜுவாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பாட்னி பயோடெக்னாலஜிலாம் கேட்டிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஹிஸ்ட்ரிலாம் இதுக்கான கல்வி தகுதி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பிஜி வித் டிசிப்ளின் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்டேஜ் மார்க் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பிஜி தான் கேட்டிருக்காங்க அப்படி ஜேஆர்எஃப்னாக்க நீங்கள் வந்து பிஹெச் அதாவது கேட்டு நெட்டு முடிச்சிடணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜேஆர்எஃப் ப்ரா அண்டு ப்ராஜெக்ட் ஃபேலோ எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டி இதுக்கான வெப்சைட் லிங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இதுதான் தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் வெப்பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நோட்டிஃபிகேஷன் கேரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் கேரியர் அப்கமிங் ஈவெண்ட்டுன்னு கேரியர் கிளிக் பண்ணிங்கனாக்கா அப்ளிகேஷன் இன்வெண்ட்டை போஸ்ட் ஆஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே க்ரீன் கலரில் இருக்கும் கிளிக் ஆன்லைன் அப்ளிகேஷன்னு அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அது லிங்க்கை க்ளிக் பண்ணவுன்னே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் லோட் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஃபேஸ் டூ ரிசர்ச் இன்வெஷன் குவாலிட்டி இன்வென்மெண்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்களுக்கு நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டிய டீட்டெயில் இமெயில் ஐடி என்ன ஸ்கூ டிப்பார்ட்மெண்ட்டுக்கு வச்சு அப்ளை எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறிங்கன்றது கேட்டிருக்காங்க அதை சூஸ் பண்ணீங்க நேம் ஆகுது அவங்க ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்து நேஷ்னாலிட்டி ரிலீஜியன் செக்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஏரியா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக கேட்டிருக்காங்க அரி ஃபிசிக்கலி சேலஞ்சாலும் கேட்டிருக்காங்க ஃபோ அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும் அட்ரஸ் கரஸ்பாண்டன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பர்மனண்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சமிட் ஆகிடும் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு தனித்தனியாக தனி செப்ரேட் அப்ளிகேஷனாக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலும் தகவலுக்கு கீழே கொடுக்கப்பட்ட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ